லாகின் பேஜ் வந்து இதானதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டோக்கன் வந்து வாங்க போகிறோம். அந்த டோக்கனை நம்ம ஏபிஐக்கு சென்ட் பண்ண போகிறோம். எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆக்சஸ் மூலயமா சென்ட் பண்ணணும். ஆடியன்ஸ் மெசேஜ் ஆக்சஸ் இஸ் நம்மளோட ஃப்ரண்ட் எண்டு சோர்ஸு காம்பவுண்ட்ஸ் இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணும் ரியாக்ட் ரவுட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஆக்சுவலாக இருக்கா என்ன பண்ண போறோம் இந்த ஏபிஐல கால் பண்ண போறோம். இதுக்கு ஃபார்ம் டேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். டேட்டா வரும்போது ஐடி கிடையாது. என்ன வச்சிருக்கோம் டோக்கன் பண்றோம். ஓகே இன்னொரு மெத்தடு எழுதணும் அப்படின்னு சொல்லி
ஏசி யூசர் லிஸ்ட் எந்த இடம் அப்படின்னா காம்போனன்ட்ஸு டேஷ்போர்டுக்குள்ளார வரும்போதே நான் இந்த ஆக்ஷனை சும்மா பதுக்கி ஒரு கம்மியாக கால் பண்ணி வைக்கிறேன். வரும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஏபிஐ ஹிட் அடிக்க போறேன். எங்கன்னா யூஸ் எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கரெக்டா. உள்ளார வரும்போதே கால் பண்றதுக்கு யூஸ் எஃபெக்ட், யூஸ் எஃபெக்ட் மூலயமா டைரக்டாக ஆக்சஸ் கால் பண்ணாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ரீடக்ஸ் மூலயமா. அப்போ ரீடக்ஸ்னா நீங்கள் ஒரு ஆக்ஷன் எழுதணும், ரிடியூசர் எழுதணும், ஆக்ஷன் ஒன்று எழுதியாச்சு. இந்த ஆக்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஏபிஐ ஹிட் அடித்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரப்போகுது ஓகேவா. சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏபிஐ கொடுத்தாலே ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டர்ஸை வந்து அந்த டோக்கன் வந்து பாஸ் பண்ண தான் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஏசி கெட் யூசர் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆக்ஷன், அதில் ஆக்சஸ் இது பண்ணிவிட்டு இது கொடுக்குற டேட்டாவை நான் லோட் பண்ணணும். எங்கன்னா ஏசி யூசர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் ஏசி செட் யூசர் லிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் டேட்டா வரும், இந்த யூசர் லிஸ்டில் தான் நம்ம ரெடியூசர் சரி வர டேட்டாவை இங்கே ஃபேஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன வருதுன்றதை முதல்ல பார்ப்போம், வருதா அப்படின்றத பார்ப்போம். புரியுதா? யூஸ் எஃபெக்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா டிஸ்பேட்ச் பண்றேன். டிஸ்பேட்ச் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா போயிட்டு இந்த ஆக்ஷன்ல செக் பண்ண போதும் போகும். ஓ மை காட், யூசர் டோக்கன் அன்டிஃபைன்ட் வந்துருக்கு. ஸோ அன்டிஃபைன் வந்தால் இது ரீடைரக்ட் பண்ணுறது.
யூசர் டோக்கன் இல்லைனாலும் அன்டிஃபைண்டாக இருந்தாலும் லாகின் தான் வாங்க. ஓகே, ஸோ நமக்கு யூஸ் அப்படி டோக்கன் அன்டிஃபைன் அது என்னன்னு பார்க்கணும். ஐடியே வச்சுல ஐடியா தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா டோக்கனை மாத்திட்டோம், அதனால அது அன்டிஃபைன் வந்துருக்கு. இப்போ நான் டோக்கனை வைக்கிறேன். இப்போ டோக்கன் இங்கே செட் ஆகிடுச்சு. செட் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இதை பாஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்ன வருதுன்னா ஸ்டேட்டஸ் இன்வாலிட் டோக்கன் அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம டோக்கனே பாஸ் பண்ணலை. எங்கே அப்படின்னா இண்டெக்ஸ்.ஜேஎஸ்ல வருது, இந்த டிஸ்பேச் ஆகுது, டிஸ்பேச் ஆகிட்டு இந்த இடத்துல நம்ம டோக்கனை பாஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், பண்ணவே இல்லை, டோக்கனை பாஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம டோக்கனை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இன்டர்செப்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அது வந்து சொல்லி கொடுப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல இதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம டேட்டாவை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம். ஓகே, ஸோ இது டோக்கன். ஓகே, இது இந்த டோக்கனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போதான் பார்த்தேன் ஹெட்டஸில் பாஸ் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் ஆத்தரைசேஷன் இந்த மாதிரி பாஸ் பண்ணும். ஹெட்டஸ் ஹெட்டஸில் இது என்னவா செய்யணும் அப்படின்னா ஹெட்டர்ஸில் ஆத்தரைசேஷன் பிஎல்ஆர் டோக்கன் அதெல்லாம் தேவை கிடையாது, டைரெக்டாக நம்மளுடைய டோக்கனோடைய வேல்யூ போட்டுற வேண்டியது. ஹெட்டர்ஸில் இப்போ டோக்கனை பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஹெட்டர்ஸில் ஆத்தரைசேஷன் டோக்கன் பாஸ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டு வந்துடுச்சு. இப்போ ரீடக்ஸில் போய் செட் ஆகிடும். எங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நெட்ஒர்க்கில் கெட் யூசர்ஸ் ஒர்க்கா ஹெட்டர்ஸ். ஸோ ரெக்வஸ்ட் ஹெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏபிக்கும் அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது சப்போஸ் இப்போ அது எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவா என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ரீடைரக்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்பைர் ஆனதுக்கு அப்புறம் இதுல டோக்கன்ல இன்வாலிட் டோக்கன் வரும். எப்ப இன்வாலிட் டோக்கன் வருதோ அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற யூசர் டோக்கனை நல் பண்ணிட்டு வெளியே இருந்து போட்டுரும். அதை எம்டி பண்ணிட்டு வெளியே இருந்து போட்டுரும். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் அந்த JWT, Pcrypt இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம்.
புரியுதா? இது இப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப டேட்டா வரணும் இங்க லிஸ்ட் பண்ணி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப இந்த டேட்டா வந்துட்டு எதுல போய் உட்காந்துட்டு இருக்கும் அப்படின்னா டேட்டா டாட் டேட்டா வந்துச்சா ரிவியூல டேட்டா டாட் டேட்டான்னு இருக்கா. ஸோ இந்த டேட்டா தான் ஆக்ஷன்ஸ் ரிடியூசரிங் டேஷ்போர்ட் ரிடியூசரில் இதுதான் இருக்க போகுது. டேஷ்போர்ட் ரிடியூசரில் ஆக்ஷன் டாட் பேரோடில் இது இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பைன் பண்ணிக்கணும். டேஷ்போர்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் எந்த இடத்துல வேணும் அகைன் அந்த லாகின்க்கு பண்ண மாதிரி செலக்டாக போட்டு இதுதான் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். இந்த ரெக்கார்டு வந்துச்சுன்னா இந்த ரெக்கார்டு வந்த இந்த இடத்துல போய் எடுத்து ஷோ பண்ணிக்கணும். புரியுதா? திரும்ப அதையே ஆடு எடிட்டு எடுத்துட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த டோக்கனை பாஸ் பண்ணணும். கெட் மெத்தடாக இருந்தாலும் சரி, போஸ்ட் மெத்தடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் இந்த ஹெட்டர்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஹெட்டர்ஸ் போகிற வரைக்கும் தான் அது ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏபி ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் ஹெட்டர்ஸ் ஆத்தரைசேஷன் ஹெட்டரில் இப்போ பாஸ் பண்ணுவோம். புரியுதா? பியரர் டோக்கன் முதல்ல அவங்க போட்டிருந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பியரர் அப்படின்னு ஒன்று போட்டு அதை பேக்கெண்டில் இதே மாதிரி நேம் வச்சிருக்கணும். அது தேவையே கிடையாது, டேரெக்டாக நீங்கள் டோக்கன் அப்படின்ற மாதிரியே போடணும். புரிகிறதா?